அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே சமூக வலைத்தளம் ஊடாக எங்களோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்காக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாள் வழிபாடானது ஒரு சிறப்பு வழிபாடாக இருக்கின்றது. இந்த விசேஷ ஆராதனை எங்களுடைய திருச்சபையிலே 204வது ஆண்டு விழாவை நினைவுகூரும் முகமாக நாங்கள் நடாத்துகின்ற வழிபாடாக இருக்கின்றது. இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கிற உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்று 100வது சங்கீதத்திலே ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன்பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக கூடியிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கத்தக்கதாக ஆனந்த சத்தத்தோடு கர்த்தருக்கு முன்பாக பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும் முகமாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே மிஷனரிமார் வந்து இந்த திருச்சபையை ஸ்தாபித்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவருடைய சத்தியத்தை நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் சொல்லுவோம். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான காலை வழியிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். சுவாமி, இந்த சமூக வலைத்தளத்தின் ஊடாக நாங்கள் இந்த ஆராதனையில் இணைந்து கொள்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள், தியானிக்கிற உடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய தேவ கிருபை எங்களோடு கூடவே கடந்து வரும்படி காஜபிக்கின்றோம். நாங்கள் ஒரே மனதோடு உமை ஆராதிக்கவும் உமை தேடவும் ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய கிருபையை தரும்படி காஜபிக்கின்றோம். இந்த அருமையான காலை வேளையிலே சுவாமி, இந்த ஆராதனை வேளையிலே எங்களுடைய திருச்சபை எவ்வாறு வளர்ந்ததோ ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை எப்படியெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூக பணிகளில் ஈடுபட்டதோ, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பணிகளில் ஈடுபட்டதோ, இவைகள் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்தும் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த ஊழியத்தை கட்டி ஆண்டவரே இந்த ஊழியத்தில் நினைத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி காட்சி வைக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய தேவக்கரம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட கடந்து வரும்படி காட்சி வைக்கிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆகி ஆண்டவர் இயேசுவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். Yeah.
இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 38 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 38 வரை. ஆறாம் மாதத்திலே கப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் தாவிதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவிதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யம் முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரிய உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவ்விடத்திலிருந்து போய்விட்டான் என்பது ஆமென்.
பரிந்து மண்டாடல் ஜெபத்துக்கு நேராக அன்பான தேவ ஜனமே, நீங்கள் இருந்த இடத்தில் உங்கள் முழங்கால் படிகளை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோமா? சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, சர்வ சிருஷ்டியும் காக்கும் எஜமானனே, இதோ இந்த காலை வேளையில் அப்பா இந்த திருப்பலி கூடாக சபையாராய் நாங்கள் ஒன்று சேர்ந்து பரிந்து மண்டாளலோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். இதோ எங்கள் தேசத்தை உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும் வண்ணமாக தேவ பிள்ளைகளுடைய முழங்கால்கள் முடங்கத்தக்கதாக இதோ திறப்பின் வாசலில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, கத்தாவே, இந்த தேசத்தை ரட்சியுங்க. கத்தாவே, இந்த தேசத்தை அழிவிலிருந்து ரட்சியுங்க. ஆண்டவரே, இதோ எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே, கொரோனா ஆண்டவரே வைரஸுக்காக உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் மண்டாடுகிறோம். இதோ இந்த கொள்ளை நோயை ஆண்டவரே, இந்த தேசத்து ஜனங்களே ஆண்டவர் விட்டு விலகி போகும்படியாய், கொள்ளை நோய் தேசத்து ஜனங்களே ஆண்டவரே அழிக்காதபடி ஆண்டவரே உம்முடைய திறப்பினில் நின்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்று மோசே இஸ்ரவே ஜனங்களுக்குள் வாதை வந்த போது ஆரோனை அனுப்பி தூப கலசத்தை கொண்டு போய் சபையின் நடுவில் தூபம் போடு என்று சொல்லும் போதே தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஆரோன் சபையின் நடுவில் கடந்து போனான். அப்பொழுது வாதை நின்று போயிற்று. செத்தவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் நடுவாய் வாதை நின்றது என்று சொல்லி உடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, அதே போல இந்த காலை வேளையில் எங்கள் பரிசுத்த ஆண்டவரே தேசத்தின் கொள்ளை நோயை, தேசத்தின் இந்த வாதையை, இந்த ஜனங்களை விட்டு நீங்கி அப்பா இந்த இலங்கை முழு தேச ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்தில் இருந்து இந்த காலை வேளையில் மண்டாடுகிறேன். பரிசுத்தரே, இயேசுவே, நீங்கள் அற்புதர் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா அந்த காரியங்களையும், எல்லா நோய்களையும், எல்லா சத்ருவின் கிரிகளை அழிக்கும்படியாக தேவகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்தீங்க. இதோ பாலகனாய் வந்தீங்க. இதோ மேசியா வரப்போறீங்க. உடைய நியாயாதிபதியாய் நீங்க வரப்போறீங்க. உடைய நியாயத்துக்கு முன்பாக அப்பா எங்கள் கால்கள் முடங்கத்தக்கதாக கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்பது தேசம் முழுவதையும் மாட்டிக்கொண்டிருக்கிற பயத்தையும் ஆண்டவரே, கலக்கத்தையும் ஆண்டவரே, மரண இருளையும் நீக்கும்படியாக இந்த கொள்ளை நோயை முழு உலகத்திலிருந்து கர்த்தர் நீக்கி போடும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதே போல அன்பின் ஆண்டவரே, விசேஷமாய் எங்களுடைய திருச்சபையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, முழு திருச்சபைகளும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறது. திருச்சபையில் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் ஆண்டவரே கர்த்தாவே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ மீண்டும் இந்த வருஷத்தில் ஆண்டவரே இயேசுவின் பிறப்பை நினைவு கூற ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க. அந்த கிருபை நிமித்தமாக இதோ ஆண்டவரே உலக இரட்சகர் எங்களுக்காக பிறந்த நற்செய்தியை ஆண்டவரே கூறும் திருச்சபையினுடைய எல்லா வழிபாடு கூடாக ஆண்டவரே சுவிசேஷம் கடந்து சென்று ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமையடைய வேணும். அதே போல திருச்சபையில் ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே நற்செய்தி பணிகள் கத்தாவே, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே கொரோனால் வயது ஆண்டவரே கிருமினால் ஆண்டவரே பாதிக்கப்படுற ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபை கூடாக செய்கிற நற்பணிகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆண்டவரே எல்லாரும் போஷிக்கப்படவும், எல்லாரும் சமாதானமாகவும், இந்த பூமியில் ஆண்டவரே கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ணத்தக்கதாக உம்முடைய ராஜ்யம் வருக கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் திருச்சபையிலுக்கூடாய் சென்று கொண்டிருக்கிறதே, சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதே, பணிகள் கடந்து போய் கொண்டிருக்கிறதே. அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதோ கர்த்தாவே இந்த இலங்கை தேசத்தில் ஆண்டவரே இருக்கிற சிறு பிள்ளைகள் தொடங்கி ஆண்டவரே கற்பிணி தாய்மார், விசேட தேவை கொண்ட பிள்ளைகள், அனாதை ஸ்திரிகள், ஆண்டவரை கைவிடப்பட்டவர்கள், அனாதை தாய் தகப்பன்மார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை எல்லாரும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
தேவன் எல்லாரையும் பாதுகாத்து காக்கும் இரட்சகராய் காக்கும் கடவுளாய் நியாயாதிபதியாய் இருந்து ஆர்தல் தேர்தல் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்தில் சமாதானமாய் இருக்க தேசத்து அரசியலுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு கொடுத்த ஜனாதிபதிக்காக ஸ்தோத்திரம். பாராளுமன்ற ஆண்டவர் எம்பிமாருக்காக ஸ்தோத்திரம். தேசத்தில் ஆண்டவர் இயற்கை அனர்த்தத்தினாலே ஆண்டவரே அழிந்து போன விவசாயங்கள் மீன்பிடி துறைகள் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. அழிந்ததுக்கு பதிலாய் இரட்டிப்பாய் பூமியை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதம் இயற்கை ஆண்டவரே வளங்கள் ஆசீர்வாதமான அரசாங்கம் ஆசீர்வாதமான அரசியல் இந்த தேசத்தில் ஆண்டவரே ஆளுகை செய்ய தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய அனாதி திட்டமும் அனாதி தீர்மானமும் இந்த பூமி அனைத்திலும் ஆண்டவரே செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் இந்த விண்ணப்ப ஜெபத்தை ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து சர்வவல்லமை நிறைந்த அன்பின் ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். Thank you.
ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக சிரம் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் பரிசுத்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க தியானிக்க எங்களோடு கூட ஆண்டவரே இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த நாள் பெட்டா மெதடிஸ்த திருச்சபை மக்களாகிய எங்களுடைய வாழ்விலே ஒரு விசேஷித்த நாளாக காணப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்கு முன் வருகின்ற பரிசுத்த நாளாகவும், பெட்டா மெதடிஸ்த திருச்சபையின் மக்களுடைய வாழ்விலே தம்முடைய ஆலயத்தின் 204வது ஆண்டை நன்றியோடு நினைவு கூறுகின்ற ஒரு உன்னதமான நாளாகவும் இந்த நாள் திகழ்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட லூக்கா 1வது அதிகாரத்தை உங்களுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வர நான் விரும்புகின்றேன். கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மரியாளுக்கு தேவதூதன் தோன்றி அவளோடு கூட உரையாடுகின்ற பொழுது, இந்த உலகத்துக்குரிய ஒரு மெசியாவை நீ பெற்றெடுக்கப் போகின்றாய் என்ற செய்தி அறிவிக்கப்படுகின்ற பொழுது, அந்த மரியாள் கொடுக்கின்ற ஒரு உத்தரவு, மறு உத்தரம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகு கடவது. இதோ நான் ஆண்டவருடைய அடிமை. அன்பானவர்களே, விசேஷமாக ஆண்டவர் இயேசுவினுடைய தாயாகிய மரியாளுடைய வாழ்வை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுவோம். ஏனென்றால் மீட்பருடைய பிறப்புக்கும் அவருடைய திருப்பணிக்கும் இந்த ஒட்டுமொத்தமான உலகத்தின் இரட்சிப்புக்கும் ஒரு வடிகாலாக இருந்த ஒரு முக்கியமான பாத்திரம் மரியாள் என்றால் அது இணையாகாது. ஆகவே மரியாள் இந்த இடத்திலே தேவதூதனுக்கு சொல்லுகின்ற ஒரு பிரதி உத்தரம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒரு அடிமையை குறித்து சிந்திக்கின்ற பொழுது ஒரு சுயாதீனமற்றவராக இன்னும் ஒருவருடைய சித்தத்துக்கும் விருப்பத்துக்கும் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு கைங்கரியத்தை இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, மரியாளுக்கு ஒரு விசேஷமான அழைப்பு வருகின்றது. அதாவது அவள் கன்னியாக இருக்கின்ற பொழுதே ஆவியானவரினாலே அவள் ஒரு கருவை தாங்கி ஒரு மகனை இந்த உலகத்திலே பெற்றெடுப்பாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஒரு கன்னிகை குழந்தை பெறுவதென்பது நம்முடைய நாளாந்த சமூகத்திலே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக, அவச்சொல்லுக்கு உரிய ஒரு காரியமாக அது காணப்படுகின்றது. இன்னும் யூத கலாச்சாரத்திலே, யூத பாரம்பரியத்திலே பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களும் மூடத்தனங்களும் சட்டத்திட்டங்களும் காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு இளம்பெண், ஒரு கன்னிப்பெண் கருத்தரிப்பதென்பது அந்த இடத்திலே நிராகரிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே சமூகம் தன்னை ஒதுக்கிவிடும், தன்னை பழிச்சொல்லுக்கு ஆளாக்கும், தான் செய்கின்ற இந்த காரியத்தை குறித்த பல்வேறு சந்தேகங்கள் உருவாகும் என்ற அவமானத்தின் காரியங்களை குறித்து அறிந்திருந்தும் சற்றேனும் பின்வாங்காதபடி கர்த்தருடைய காரியத்துக்காக இந்த உலகத்தினுடைய இரட்சகரை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கிய பாத்திரமாக தன்னை ஒப்பு கொடுப்பதிலே மரியாள் மிகவும் முதலிடம் வகிக்கின்றாள். அவள் தன்னை ஒப்பு கொடுத்திராவிட்டால் இந்த உலகத்துக்கு இரட்சிப்பு என்பது இல்லாமல் போயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே மரியாளுடைய அந்த வாழ்வையும் அவளுடைய வார்த்தையையும் அர்ப்பணத்தையும் கூட நாம் சிந்திக்கின்ற பொழுது, நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் கூட சிந்திக்க இந்த காலை வேளையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விசேஷமாக இந்த நாளிலே பெட்டா மெதடிஸ்த திருச்சபை மக்களாகிய நாங்கள் ஆசியாவின் அதிசயம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றாக, மெதடிஸ்த திருச்சபை வாழ்விலே அதிசயங்களில் ஒன்றாக நம்முடைய ஆலயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆசியாவிலே முதல் மெதடிஸ்த திருச்சபையாக நம்முடைய திருச்சபையும் ஆலயமும் கட்டப்பட்டது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த அதிசயங்களில் ஒன்றை நாம் நன்றியோடு நினைவு கூறுகின்ற பொழுது,
இந்த திருப்பணிக்காக இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகத்துக்காக இந்த சபை மக்களுடைய வாழ்வுக்கு அத்திவாரமிட்ட மிஷனரிமாரை இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். மரியாளைப் போல இந்த மிஷனரிமாரும் தங்களுடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு திருச்சபையின் விசுவாசிகளாக ரட்சிப்புக்குள்ளே வல்லடத்தப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம். ஹாவாட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிஷனரி இங்கிலாந்து தேசத்திலே இருந்து புறப்பட்ட குழுவினரிலே ஒருவராக இணைந்து கொண்டு இலங்கையிலே வந்து வெளிகமவிலே தரையிறங்கி கொழும்பு பகுதிக்கு அவர் வந்து இந்த ஆலயத்தை இன்றைக்கு 204 வருடங்களுக்கு முன்பதாக ஸ்தாபித்தார். ஆகவே இந்த ஹாவாட்டினுடைய வாழ்வை சிந்திக்கின்ற போது தன்னுடைய இனம், தன்னுடைய ஜனம், தன்னுடைய தேசம், தன்னுடைய கலாச்சாரம், மொழி இவை எல்லாவற்றையும் ஒரு புறத்திலே வைத்துவிட்டு நான் ஆண்டவருக்கு அடிமை என்ற அந்த சிந்தியோடு கூட புறப்பட்டு நம்முடைய தேசத்திலே வந்திறங்கினாரே. மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டினார் என்று வரலாறு சொல்லுகின்றது. ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை காண்பித்திருக்கின்ற இந்த மிஷனரிமார் இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்மை சுற்றி என்ன விதமான சூழ்நிலைகள் இருப்பினும் கூட கர்த்தருடைய அழைப்புக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தல் என்பது இந்த இடத்திலே ஒரு முக்கியத்துவம் வகிக்கின்ற ஒரு காரியமாக காணப்படுகின்றது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த ஆண்டு விழாவை ஆண்டு நிறைவை நாம் கொண்டாடுகின்ற போது அதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் இந்த திருச்சபையின் ஒரு அங்கமாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். என்ன விதத்திலே நமக்கு அழைப்பு கிடைத்திருக்கிறது, என்ன விதத்திலே நீங்களும் நானும் இந்த ஆலயத்துக்காகவும் இந்த சபைக்காகவும் இந்த சபையினுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம் என்று நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுவதற்குரிய ஆயத்தங்களோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். ஒருவேளை கிறிஸ்து பிறப்பை கொண்டாட வேண்டுமா இல்லையா, கொண்டாட்டம் அவ்விதமாக அமையப்போகின்றது என்பதெல்லாவற்றையும் குறித்த வித்தியாசமான கருத்துக்கள் காணப்படலாம். இவ்விதமான ஒரு கோவிட் சூழ்நிலையிலே, தொற்று வியாதியினுடைய கோரத்தன்மையின் சூழ்நிலையிலே நமக்கு கொண்டாட்டம் அவசியம்தானா, இந்த கிறிஸ்துமஸை எவ்விதமாய் நாம் கொண்டாட முடியும் என்று அங்கலாய்ப்போடு இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். கொண்டாட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அதிகமாக நம்முடைய வெளியிலே இருக்கின்ற புறக்காரணிகளைத்தான் நாங்கள் சிந்திக்கின்றோம். எங்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது ஒருவழி அந்த கொண்டாட்டத்தை நாம் தவிர்த்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு, மீட்பராகிய இயேசு நம்முடைய வாழ்விலே புறப்படுப்பதுதான் எங்களுடைய வாழ்விலே கிடைக்கின்ற மேலான மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டத்துக்குரிய காரியமாகவும் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலே ஆண்டவர் அருளி செய்த ஒரு பெரும் அரும்பெரும் காரியத்தை ஆசியாவிலே ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஆலயத்தினுடைய பிரதிநிதிகளாக நீங்களும் நானும் இருக்கின்ற போது கர்த்தர் நம்மை கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் செய்திருக்கின்ற அற்புதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை நாம் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பிரதேசத்திலே அவர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கின்றார். ஆகவே மரியாள் சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நான் அடிமை என்று இந்த நாளிலே நம்மால் வாக்குறுதி கொடுக்க முடியுமா? அன்றைக்கு தன்னுடைய புறச்சூழல்களை பார்த்து மரியாள் பயப்படவில்லை, மற்றவர் என்ன பேசுவாரோ என்று அதை குறித்து கவலைப்படவில்லை. ஆண்டவரும் நானும் என்ற சூழ்நிலையிலே ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தாள் மரியாள். இன்றைக்கு நம்முடைய புறச்சூழல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது பயங்கரமாக இருக்கட்டும், சவால் நிறைந்ததாக இருக்கட்டும், சிக்கலுக்குரியதாக இருக்கட்டும், இருப்பினும் கூட நாம் ஆண்டவரும் நானும் என்ற அடிப்படையிலே ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூறுகின்ற போது உலக இரட்சகரை நம்முடைய உள்ளத்திலே நாம் மீண்டும் பிறப்பித்து இந்த உலகத்துக்கு அவர் கொண்டு வந்த இரட்சிப்பின் செய்தியை நம்முடைய வாழ்வுக்கூடாக இன்னும் பல வருடங்களுக்கு கொண்டு செல்ல நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி, அந்த மன்னிப்பின் செய்தி, அந்த விடுதலையின் செய்தி எங்களுடைய வாழ்வுக்குள்ளே கடந்து வருகின்ற போது எங்களுடைய உள்ளான வாழ்விலே அது கொண்டாட்டத்துக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய, சமாதானத்துக்குரிய ஒரு காரியமாக அது மாற்றமடைகிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன அந்த மரியாளுடைய பாதையிலே நாமும் பயணிப்போம்.
அந்த மரியாளுடைய வாழ்விலே இருந்த அந்த முன்னுதாரணங்களை நம்முடைய வாழ்விலே பதித்துக் கொள்வோம். நம்முடைய ஆலயத்தை ஸ்தாபிக்க இந்த இடத்திலே கடந்து வந்த மிஷனரிமாரை நாம் மனதிலே கொண்டு அவருடைய வாழ்விலே இருந்த அர்ப்பணம், அவருடைய வாழ்விலே இருந்த அந்த அடிமை படுத்துகின்ற அந்த மனநிலை எல்லாவற்றையும் தரித்து கொண்டவர்களாக விசேஷமாக பெட்ரா மெலிசு திருச்சபை மக்களாக நாம் முன்னோக்கி செல்லுவோம். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், அவருடைய ரட்சிப்பின் செய்தியை சுமந்து செல்லும்படி அழைக்கின்றார், மக்களை பலப்படுத்தும்படி அழைக்கின்றார், உண்மையான மெய் சமாதானத்தை அனுபவிக்கும்படி அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உந்தி தள்ளுகின்றவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே நம்மை முழுமையாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம், அவர் பாதையிலே செல்லுவோம். கிறிஸ்து பிறப்பின் அந்த மகிழ்ச்சியை நாமும் உட்கொண்டவர்களாக அடுத்தவருக்கும் நாம் பகிர்ந்து கொள்ள நம்மை அர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் நீடிய சாந்தமும் நிறைந்த எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் 204 வருடங்களை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, ஆசியாவிலே ஆண்டவரே ஒரு அதிசயமாக முதல் மெதிச திருச்சபையாக இந்த திருச்சபை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. ஆண்டுகள் தோறும் ஆண்டவரே செய்யப்பட்டதான பணிகளுக்காக உமக்கு நன்றி.
கர்த்தாவினிடத்திலே உம்முடைய சமாதானத்தின் செய்தியை கொண்டு வந்த உம்முடைய அடியவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வல்லமுள்ள பிதாவே, இன்னும் அநேக காலம் இந்த திருச்சபை இடத்திலே வாழ்வதற்கு நீர் அழைப்பு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இந்த திருச்சபையின் உன்னதமான நோக்கத்தை உம்முடைய நல்ல செய்தியை கொண்டு செல்லும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்திருக்கின்ற எங்கள் மீது தந்திருக்கின்ற அந்த பொறுப்பான ஆண்டவரே கடமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஆண்டவரே முற்கொண்டு செல்ல உமக்கு சாட்சியாக இருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு வழிகாட்டிகள், உக்ரானக்காரர்கள், சபை மக்கள், ஆண்டவரே வாலிபர்கள், பெண்கள், அவருடைய பிள்ளைகள் அனைவருமுடைய பாத்திலே கொண்டு வருகிறோம் சுவாமி. வல்லமுள்ள பிதாவே, உம்முடைய மேலான கிருபையான உம்முடைய கரம் எங்களோடு எப்போதும் கூட இருந்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்று மரியாள் இறை விருப்பத்துக்காக தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுத்தது போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய பணிக்காகவும் நோக்கத்துக்காகவும் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கவும் அவருடைய சித்தத்தை முற்கொண்டு செல்லவும் இந்த பிறப்பின் நாட்களுக்கூடாய் கடந்து வருகின்ற பொழுது உம்முடைய நல்ல செய்திக்கு, ரட்சிப்பின் செய்திக்கு சாட்சிகளாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளிலும் கர்த்தாவே, எங்கெங்கு மக்கள் இந்த வழிபாட்டில் இணைந்து கொள்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். சமாதானம் இழந்திருக்கிறவர்கள், சூயினப்பட்டிருக்கிறவர்கள், இன்னும் பல்வேறு கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இந்த காலவெளியில் நாங்கள் உமக்கே கொண்டு வருகின்றோம். பொறுப்படுங்கள், வழிநடத்துங்கள். நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடவுளுக்கு மன்னிக்கிறது போல கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தேற்றவாளனாகிய தூய ஆவியின் நல்லுறவு, வழிநடத்தல், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், நமக்கு அன்பார்களோடும், கடவுளுடைய பிள்ளைகள் யாவரோடும் எப்பொழுதும் சதாகாலமும் கூட இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.